பவுலைனுடைய வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது, மோர் தென் 15 வேரியேஷன்ஸ் இருக்குது பவுலைனில். இன்றைக்கி ஒரு வேரியேஷனை பார்ப்போம். அதாவது நார்மல் பவுலைன், ரெகுலர் பவுலைன் எப்படி போடுவாங்கன்னா, இதில் ஒரு ஸ்டாண்டிங் பார்ட்டில் ஒரு லூப் எடுத்துக்கிறோம், ரன்னிங் எண்டை கீழால் கொண்டுக்கிட்டு போகிறோம், அந்த ஸ்டாண்டிங் பார்ட்டை சுற்றி வந்து திரும்ப இதுக்குள்ளே போயிடும். ரெகுலர் பவுலைன் எப்பொழுதும் நம்ம ரெகுலராக போடக்கூடியது. இதிலே உள்ள ஒரு வேரியேஷன் என்னங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ டபுள் பவுலைன்ங்கிறது என்னென்னா, இது பவுலைன்லேயே மோர் செக்யூர், நல்லா இருக்கிறது. இப்போ ஒரு ஒரு லூப் எடுக்கிறோம், அதுக்கு மேலே இன்னொன்று எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ எப்பொழுதும் போடுவது போல் இந்த ரன்னிங் எண்டை இது உள்ளே கொண்டுக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த ஸ்டாண்டிங் பார்ட்டை சுற்றி திரும்பி உள்ளே போயிடுறோம். இப்போ இது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு சேர்த்து டைட் பண்ணுறோம், ஒன்று டைட் பண்ணுறோம், அடுத்து இதை டைட் பண்ணுறோம். இப்போ எப்பொழுதும் ஒரு ரவுண்டு வர்றது, இந்த இடத்துல ரெண்டு ரவுண்டு வந்துருக்கு, அதனால் இதுக்கு பேர் டபுள் பவுலைன் அப்படின்னு பேர். இது பவுலைனுடைய இது ஒரு வேரியேஷன், இதுக்கு பேர் டபுள் பவுலைன்.